ஜெய் சாய்ராம். இன்னைக்கு தவளை வடை செஞ்சிருக்கோம். அதுக்கு தொட்டுக்கா வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த தவளை வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து தவளை வடை பண்ண போகிறோம். இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுற மெஷர்மெண்ட்டு. இது வந்து இட்லி அரிசி 2 டேபிள்ஸ்பூன், பச்சரிசி 2 டேபிள்ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். இந்த 5 பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் போய் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரேன். அப்புறம் ஜவ்வரிசி, ஜவ்வரிசி வந்து 3 டேபிள்ஸ்பூன். ஜவ்வரிசியை வந்து நம்ம கடைசி 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அது வந்து ரொம்ப ஊறி மாவாயிடக்கூடாது. இது வந்து நான் மாவு ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன், நைலான் ஜவ்வரிசி வேண்டாம். இது 10 நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சா போதும். இதை வந்து நான் அப்புறம் தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதை போய் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். 2 ஸ்பூன் பாயில் ரைஸ், 2 ஸ்பூன் ரா ரைஸ், துவரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். இந்த 5 ஐட்டத்தையே தான் நான் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு 5 வந்து வரமிளகாய் போடுறேன், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போடுறேன். இதெல்லாமே நமக்கு வந்து இப்போ 2 மணி நேரம் ஊறவும் நம்ம அப்புறமா அரைப்போம். இது வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்குவோம். இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஜவ்வரிசி நான் இப்பதான் ஊற வச்சிருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல இதையும் நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கணும். அப்படின்னாதான் இது வந்து இருக்கட்டும். இப்போ இதை போய் நான் வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு கெட்டியான பதத்தில் தான் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும். நான் போய் அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, குறை குறைப்பாக. நான் வந்து கொஞ்சம்தான் தண்ணி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஜவ்வரிசியை போட்டிருக்கேன். இதில் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம, இல்லைன்னா இந்த வடைக்கு தண்ணியாக போயிடும் மாவோடு சேர்த்து. இப்போ தேங்காய் பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இது 3-4 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். என்ன
இப்போ எண்ணெய் வந்து காய வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி போடணும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் வெந்து கோல்டன் பிரவுனா வந்திருச்சு இப்போ நாம வந்து எடுத்துறலாம் தவளை வடை ரெடி ஆயிருச்சு இது செட்னார் சைடு கல்யாணத்துக்குலாம் இது வந்து வைப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா வைப்பாங்க காலையில டிஃபனுக்கும் சில சமயம் வைப்பாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப நல்ல வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருக்கும் என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை வந்து நீங்க பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எல்லாத்தையும் வந்து முழுமையா பார்க்க பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கெல்லாம் கூட நீங்க வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க थैंक यू